நாங்கள் கடந்த கால போரை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய கல்வி மந்தமடைந்து இருக்கின்றது. 25 வருட கால போரின் காரணமாக எங்களுடைய கல்விக்கான எந்த விதமான அடிப்படை வசதிகளுமே இல்லை. இருந்திருந்தாலும் அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு வசதி வாய்ப்புகளில் கிடைக்கவில்லை. அதேபோல் இந்த போர் காரணமாக எங்களுக்கான வடக்கு கிழக்குக்காக அனுப்புகின்ற பலங்கள் தடைப்பட்டிருந்தது. ஆனால் இன்று அந்த காரணமாக எங்களுடைய இளைஞர் யுவதிகளுக்கு படிக்கக்கூடிய வசதி இருந்தும் போர் காரணமாக அவர்கள் படிக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கின்றது. கடந்த கால அரசாங்கம், கடந்த கால அரசியல்வாதிகள் இவற்றை இங்கே, அதாவது வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற முதலீட்டாளர்களை முதலீடு செய்ய விடவில்லை. அவர்கள் அதுக்கான அனுமதியை பெற வேண்டும். இதற்காக அனுமதி பெறுவதற்கு பாதுகாப்பு அமைச்சின் செயலகத்துக்கு செல்ல வேண்டும். ஆனால் பாதுகாப்பு அமைச்சின் செயலகத்துக்கு செல்ல யாராலுமே முடியாது. அந்த காலங்களில் சும்மா ஒரு நான் இந்த மண்ணில் பிறந்து இங்கே வளர்ந்து வெளிநாட்டில் போர் காரணமாக அங்கு குடியேறி மீண்டும் நாட்டுக்குள் வருவதானால் பாதுகாப்பு அமைச்சின் செயலகத்தில் போய் நாங்கள் அனுமதி எடுக்க வேண்டும் எங்களுடைய சொந்த ஊருக்கு வருவதற்கு. அப்படியான ஒரு காலம்தான் கடந்த காலங்களில் இருந்தன. ஆனால் இன்று நல்லாட்சியின் ஊடாக நாங்கள் இன்றைய ஆட்சி மாற்றத்தை மாற்றி இன்று யாரும், அதாவது இன்று எங்களுடைய விடுதலை புலிகளில் இருந்திருந்தால் கூட என்று அவர்கள் வெளிநாட்டில் இருந்து இங்கே வரக்கூடிய ஒரு நல்ல சாத்தியமான ஒரு சூழ்நிலையை இந்த அரசாங்கம் அமைத்து கொடுத்திருக்கின்றது. இதேபோல் எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கின்ற டயஸ்போரா அவர்கள் கூட இன்று இங்கே முதலீடு செய்யக்கூடிய ஒரு நல்ல அரிய சந்தர்ப்பத்தை இந்த அரசாங்கம் நல்லாட்சியின் ஊடாக அமைத்திருக்கின்றது. இதேபோல் எங்களுடைய இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான உறவு பாலத்தையும் அமைக்கக்கூடியதாக இன்றைய இந்த அலுமினிய தொழிற்சாலை ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது.